வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் சினிமா 4. இன்று நாம் பார்க்க போது ரெட்டியார் கேஸ்ட் நடிகர்கள் மற்றும் நடிகர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அங்கே பார்க்கலாமா? அதற்கு முன்னாடி இதில் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க ஃபஸ்ட்டு வந்து யூடியூப்பில் போயிட்டு தமிழ் சினிமா 4 கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிங்க, அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிங்க, மேலே உள்ள ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலாக நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ரெட்டியார் கேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பழம்பெரு தயாரிப்பாளர் தான் நாகிரெட்டி விஜய் வாகனி ஸ்டூடி, அவருக்கு அடுத்து நந்தினி ரெட்டி, இவங்களும் ரெட்டியார் கேஸ்டர் சேர்ந்தவங்க தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாள் நடிகை, அதாவது கீர்த்தி ரெட்டி, உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், தமிழ் படத்தை கூட நடிச்சிருக்காங்க அவங்க, கீர்த்தி ரெட்டி. ஸோ கீர்த்தி ரெட்டியும் ரெட்டியார் கேஸ்டர் சேர்ந்தவங்க தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரபாகர் ரெட்டி, இவரும் பழம்பெரும் நடிகர் தான் பிரபாகர் ரெட்டி. ஸோ நல்ல குணச்சித்திர நடிகர். நெக்ஸ்ட்டு விஎன் ரெட்டி, இவரும் பழையபெரும் நடிகர் தான் விஎன் ரெட்டி அவர். அதுக்கப்புறம் சமீரா ரெட்டி, வாரணமாயிரம் படம் பார்த்துருப்பீங்க, வெடி படம். ஸோ அந்த ஹீரோயின் தான் சமீரா ரெட்டி. ஸோ அவங்களும் வந்து ரெட்டியார் கேஸ்டர் சேர்ந்தவங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிவா ரெட்டி, இவர் பிரபல ஆக்டர் மற்றும் மெமிகிரி ஆர்டிஸ்ட் இவர் வந்து. அதுக்கு சுவாதி ரெட்டி, நம்ம சுப்பிரமணியபுரம் படம்லாம் பார்த்துருப்போம். ஸோ அந்த படத்தோட ஹீரோயின் தான் சுவாதி ரெட்டி. ஸோ அவங்களும் ரெட்டியார் கேஸ்டர் சேர்ந்தவங்க தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரேயா ரெட்டி, இவங்க தான் விஷாலோட அண்ணி. ஸோ ஸ்ரேயா ரெட்டி அவங்களும் அந்த கேஸ்டர் சேர்ந்தவங்க தான். ஸோ சுரேந்தர் ரெட்டி இவர் பிரபலமான டைரக்டர் இவர். அடுத்து நெக்ஸ்ட்டு தமிழ் பட ஹீரோ வைபவ், உங்களுக்கு தெரியும் வைபவம் பார்த்தீங்கன்னா அவரும் ரெட்டியார் வகுப்பு சேர்ந்தவங்க தான். அப்போ நான் அம்மன் படத்தில் வில்லன் அவர் பார்த்தீங்களா பழம்பெரும் நடிகர். ஸோ அவர் தான் ராமி ரெட்டி, அவரும் ரெட்டியார் வகுப்பு சேர்ந்தவங்க. அப்புறம் நம்ம தமிழ் நடிகர் நெப்போலியன், மாவீர நெப்போலியன். ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா ரெட்டியார் வகுப்பு சேர்ந்தவங்க, அவர் வந்து ஏகப்பட்ட படங்கள் நடிச்சிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயபிரகாஷ், அவரும் தமிழ் மற்றும் தெலுங்கில் பல முன்னணி வேடங்களில் வில்லனாக நடிச்சிருக்காரு. ஸோ தான் ஜெயபிரகாஷ் ரெட்டி. அதுக்கடுத்து சர்ச்சைக்கு பேர் போன ஸ்ரீரெட்டி, ஸோ ஸ்ரீரெட்டி இவங்க தான் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஸ்ரீரெட்டியும் அந்த வகுப்பை சேர்ந்தவங்க தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திருநங்கை அப்சரா, அப்சரா பார்த்தீங்கன்னா அவரும் ரெட்டியார் வகுப்பை சேர்ந்தவங்க. அதுக்கப்புறம் தெலுங்குலேயும் ஃபேமஸான காமெடி ஆர்டிஸ்ட் ஸ்ரீனிவாசா, இவர் தான் ஸ்ரீனிவாசா. ஸோ இவரும் அந்த வகுப்பை சேர்ந்தவங்க தான். அதுக்கப்புறம் பவானி ரெட்டி, சின்னத்திரை ஹீரோயின் இவங்க தான் இப்போ சக்கப்போடு போட்டுட்ருக்காங்க. ஸோ பவானி ரெட்டி அவங்களும் அந்த வகுப்பை சேர்ந்தவங்க தான். அதுக்கடுத்து உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம விஷால் சார். ஸோ விஷால் சாரும் ரெட்டி வகுப்பை சேர்ந்தவர் தான். விஷால் சார் மட்டும் இல்லாமல் அவரோட அண்ணனும் ஹீரோ தான், அவங்க அப்பா டைரக்டர், அவங்க அண்ணியும் ஹீரோயின். அதுக்கடுத்து மிக முக்கியமானது ஜெகன்மோகன் ரெட்டி, அவர் ஹீரோ இல்லை ஆனால் ஆந்திராக்கே அவர் தான் ஹீரோ. ஸோ அவர் தான் முதலமைச்சர். ஸோ ஜெகன்மோகன் ரெட்டி. அதுக்கடுத்து இன்னொரு ஆக்டர் பரத் ரெட்டி, இவரும் தமிழ் மற்றும் தெலுங்கில் பல படங்கள் நடிச்சிருக்காரு, இவர் தான் பரத் ரெட்டி. ஸோ இதுவங்க தாங்க ரெட்டியார் வகுப்பு சேர்ந்தவங்க. ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க, கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எதுவும் சஜஷன் தோணாலும் சொல்லுங்கள். ஸோ விவேஸ் தமிழ் சினிமா 4 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மேல் வீடியோக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.